அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஒருவரை நாம் தலைவராக நியமிக்கின்றோம் என்றால் அதில் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் எனவே தலைவராக நாம் யாரை நியமனம் செய்தாலும் அவருக்கு முழுக்க கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஒரு தலைவர் சுதந்திரமாக செயல்படுவதோடு கூடுமானவரை பிறரிடம் ஆலோசனையை கேட்டுக்கொள்ள வேண்டும் எம்பெருமானார் சல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள் ஒரு போரின் போது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஓர் இடத்தில் நின்றார்கள் அப்போது ஹலத் உமர் அலிவாஹு அன்பு அவர்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் தாங்கள் தங்கள் விருப்பத்தின்படி இங்கு நிற்கின்றீர்களா இல்லை அல்லாஹுடைய உத்தரவா என்றார்கள் அதற்கு ரசூல் சல்லுலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுடைய விருப்பப்படியே நிற்கின்றோம் என்றார்கள் அல்லது உமர் அலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அதோ அந்த இடத்தில் நிற்கலாமே என கூறியவுடன் ரசூல் சல்லா அவர்களும் அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல முற்பட்டபோது அவ்விடத்திற்கு செல்லவும் என்றே வகையும் வந்தது பாருங்களேன் எவ்வளவு பெரிய நபி நபிமார்களின் தலைவர் அவர்களே உமர் அலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஆலோசனையை கேட்டார்கள் நாங்களும் உங்களிடம் ஆலோசனை கேட்கின்றோமே எனவே தலைவராக இருப்பவர் பிறரிடம் ஆலோசனைகளையும் கேட்டு செயல்பட வேண்டும் இதில் மிக முக்கியம் தலைவர் யாராக இருந்தாலும் அவருக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஏனையோரும் தலைவருக்கு ஆலோசனை சொல்லலாம் ஆனால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தி கூறக்கூடாது பொதுவாக எந்த விஷயத்திலும் கட்டாயம் இல்லை எந்த விஷயத்திலும் தன் யோசனைப்படித்தான் நடக்க வேண்டும் என தலைவரை கட்டாயப்படுத்தக்கூடாது தலைவராக இருப்பவர் படித்தவராகவோ படிக்காதவராகவோ இருக்கலாம் தலைவரும் பல விஷயங்களை பிறரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரையும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் சேகநாயகம் நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அ ஹலீல் அன் மௌலானா அல் ஹசன் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து